வணக்கம். வெல்கம் டு சரசரசர சங்கமம். இந்த சேனல் மூலமா உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுல நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியா இருக்கும். சிந்தனைகள் 45 சீரீஸ்ல இன்றைய சிந்தனையா நம்ம பார்க்க போறது நோ பெயின் நோ கெயின். வாங்க பதிவுக்குள்ள. எந்த ஒரு வெற்றியும் கடின உழைப்புக்கு பின்னால்தான் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உடற்பயிற்சி பண்றவங்கள பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க உடலை வருத்தி பயிற்சி செய்து வர்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். சின்ன வயசுல நம்ம ஸ்கூலுக்கு போற நேரத்துல ஸ்கூலுக்கு போகாம இருந்தோம் அப்படின்னா பின்னாளில நம்ம தான் கஷ்டப்படணும். அதே நேரத்துல படிக்க வேண்டிய காலத்துல கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லபடியாக அமைச்சிக்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அந்த நன்மைகளை நம்ம வந்து அனுபவிப்போம். ஒரு பியூட்டிஃபுல் சிட்டியில் ஒரு மியூசியம் இருந்துச்சு. அந்த மியூசியமில் மார்பிள் தரையாலான ஒரு பெரிய ஏசி அறையில் ஒரு மார்பிள் சிலை வைக்கப்பட்டிருந்தது. நிறைய மக்கள் உலகத்துல எல்லா இடத்துலயும் இருந்து வந்து அந்த சிலையை பாக்குறதுக்காக வந்தாங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு அபூர்வமா ஒரு சிற்பியால செய்யப்பட்ட ஒரு சிலை. எப்பயுமே அந்த ஹால் ரொம்ப ரஷ்ஷாவே இருக்கும். ஒரு நாள் ராத்திரி அந்த தரையில இருக்கிற மார்பிள் கல்லும் அந்த சிலை வடிக்கப்பட்ட மார்பிள் கல்லும் பேசிக்கிறாங்க. இந்த தரையில இருந்த மார்பிள் டைல் அந்த சிலையில இருந்த மார்பிள் கல்லை பார்த்து கேக்குது, உலக மக்கள் அத்தனை பேரும் வந்து ஒன்ன மட்டும் பார்த்து அட்மையர் பண்ணிட்டு போறாங்க, என்ன பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க, இது உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சிலையை பார்த்து கேக்குது. உடனே அந்த சிலை சொல்லுது, சகோதரா நீயும் நானும் ஒரே குகையில தான் இருந்தோம். நான் சிலையா உருவாகிறதுக்கு முன்னாடி நீ இந்த மார்பிள் டைலா உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருந்தோம், ஒரே இடத்துல இருந்தான் நம்ம பிறந்து வளர்ந்தோம். இந்த சிற்பி என்ன செதுக்கிறதுக்கு முன்னாடி உன்னதான் முதல்ல வந்து ட்ரை பண்ணாரு, ஆனா நீ வந்து சரியா கோஆபரேட் பண்ணாதனால அவரு உன்னை விட்டுட்டு திருப்பி என் பக்கம் வந்துட்டாரு. அவரு என்ன வந்து செதுக்குனப்போ அவரு வந்து யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ஹார்டா இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப வலிச்சுது, என்னால தாங்க முடியல, அதனாலதான் நான் அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி டைல்ஸ் சொல்லிச்சு. அப்போ இந்த ஸ்டாச்சூல இருந்த மார்பிள் சொல்லுது, என்கிட்டயும் வந்து ட்ரை பண்ணாரு, அவரோட திறமையில எனக்கு நம்பிக்கை இருந்தது, அதனால நான் என்னோட முழு ஒத்துழைப்பையும் நான் அதுக்கு கொடுத்தேன், அவரு என்னென்ன பண்ணாரோ எல்லா பெயினையும் நான் தாங்கிக்கிட்டேன், அதனால இப்போ ஒரு அழகிய சிலையா நான் வந்து உருவாகியிருக்கேன். நீயும் இதே மாதிரி முதல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாங்கி இருந்த அப்படின்னா இன்னைக்கு நீ கூட சிலையா மாறியிருப்ப. ஆனா நீ அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காததுனால இல்ல அந்த கஷ்டத்தை நீ ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லாததுனால இன்னைக்கு நீ தரையில இருக்கிற நான் வந்து சிலையா இருக்கிறேன். இதுதான் விஷயம். ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு விலை உண்டு. நம்ம ஒரு விலை கொடுத்தாதான் அதுக்கான பயனை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில சாக்ரிஃபைஸை செய்தாதான் நம்ம எதிர்காலத்துல நல்லா இருக்க முடியும். அதுக்கு நீயும் நானும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நம்ம இப்போ அந்த சிற்பியை பிளேம் பண்ணி எந்த குறையுமே இல்லை. அவரு அவரோட டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை உருவாக்க நினைச்சாரு, அதுக்காக சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையாண்டாரு, அது நமக்கு பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. வாழ்க்கையில நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான கடினமான காலங்களை கடந்து வரமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துட்டு இருப்போம். அப்போ அது நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை தரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இன்னும் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு பெரிய கருவியா அமையும். அதனால இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில வர கஷ்டங்களையும் நமக்கு வர துன்பங்களையும் நினைச்சு நம்ம வருத்தப்படாம கொஞ்சம் தாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காலத்தை கடந்து போக நம்மளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதிலிருந்து வர பாடங்கள் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதா இருக்கும். எதிர்காலத்தை நம்ம இன்னும் வளமானதா மாத்திக்க அது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளோட வாழ்க்கையோட சிஸ்டமே அப்படிதான் அமைஞ்சிருக்கு. எதையாவது ஒண்ணு நம்ம கொடுக்கும் போதுதான் நமக்கு அது திருப்பி பிரதிபலனா வந்து கிடைக்கும். நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்மளோட பெற்றோர் நம்மளை பார்த்திருப்பாங்க. ஆனா அதே ஸ்ட்ராங்கான பெற்றோர், அதே எஃபிஷியண்டான பெற்றோர் வயசான காலங்களில் நமக்கு குழந்தைங்களா மாறி போயிடுறாங்க. ஸோ நம்மளோட குழந்தைங்களை
நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி வளர்த்தோம் அப்படின்னா நம்மளோட கடைசி காலங்களில் நம்மளோட குழந்தைங்க நம்மளை டேக் கேர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி படிக்கிற காலத்தில் சரியாக படித்தோம் அப்படின்னா நல்ல மார்க் எடுக்கலாம், நல்ல வேலைக்கு போகலாம், நம்மளோட வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்கலாம், எதிர்காலம் நமக்கு வந்து சந்தோஷமானதாக அமையும். படிக்காமல் ஊர் சுற்றிட்டு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தான் நம்மளால் வாழ முடியும். எல்லா வெற்றி அடைந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்திருப்பாங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்திருப்பார், ஒருத்தரே எல்லா வேலையும் செய்திருப்பார். ஆனால் இன்றைக்கி அவரோட பிஸ்னஸ் டெவலப் ஆகிருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய பேர் வேலை செய்வாங்க, அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் இனிஷியலாக எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இவர் ஒருத்தரே பார்த்துருந்துருப்பார். அப்படியே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவரோட பிஸ்னஸை வளர்த்தா மட்டும்தான் அவரோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்க முடியும். நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது அதை பார்த்து துவண்டு விடாமல் அதை தாங்கிக்கிட்டு அதிலிருந்து என்ன பாடங்களை நம்ம கற்றுக்க முடியும்னு எடுத்துட்டு நம்மளோட எதிர்கால வாழ்க்கைக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம முன்னேறணும். கஷ்டமான நேரத்துலையும் நம்ம இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், அதுதான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களை உருவாக்குகிற கடினமான காலங்களை சரியாக உபயோகித்து சீக்கிரமாக அதை கடந்து நல்ல நிலைமையை அடைகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த சிந்தனை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு அழகான சிந்தனையோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from மகி.